அரிசி ரெண்டும் சேர்ந்து ஒரு கப் வர மாதிரி, இது அரை அது அரை சேர்த்து, குதிரவள்ளி அரை பங்கும் பச்சரிசி அரை பங்கும் சேர்த்து ஒரு வழக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும். இதை 2 மணி நேரம் ஊறிடுச்சு. இதை நல்லா கழுவி இப்போ தண்ணியை ஃபுல்லாக நல்லா வடிச்சிடணும். 2 மணி நேரத்துக்கு மேலே ஊறிச்சின்னா அது எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் பொரிக்கும் போது. அதனால 2 மணி நேரம் நல்லா ஊற விட்டு எடுத்து வடிச்சிடணும். தண்ணி எல்லாம் வடித்து எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு துணியில் போட்டு ஒரு 2 நிமிஷம் வாக்கில் நல்லா காய விட்டுருவோம். தண்ணி சத்து இருக்கணும், ஆனால் உதிரி ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ கையில் தண்ணி எல்லாம் தெரியுது இல்லையா, இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் நல்லா ஓரளவுக்கு காஞ்சிருக்கணும். அதுக்காகத்தான் ஒரு ஈர துணி ஒரு துணியில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி ஃபுல்லாக நல்லா வடிஞ்சிருச்சு. ஈரப்பதம் இருக்கு, ஆனால் அரிசியில் ஈரப்பதம் வந்து இருக்கணும். மிக்சி ஜாரில் போட்டாச்சு. ஒரு 2 ஏலக்காய் போட்டுடலாம். நான் நுணுக்கி வச்சுருக்கேன் ஏலக்காவை, முழுசாகவும் போடலாம். போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துடலாம். மாவு நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதை சளிச்சிடலாம். சளிச்சு எடுத்தாச்சு. இவ்வளோதான் மீதி இருக்கு. மாவை இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு. காஞ்சிடக்கூடாது, நம்ம பாகு காய்ச்சணும். இப்போ நம்ம அரிசி எந்த உலகில் அளந்தோமோ அதில் பாதி வந்து நம்ம வெல்லம் சேர்க்கணும். அந்த உலகில் தான் நான் அரிசி எடுத்திருக்கேன். இதில் பாதி அளவு வெல்லம் எடுத்திருக்கேன் நான். வெல்லம் கரைகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். வெல்லம் ஃபுல்லாக நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ சுத்தமாக இருக்குது இந்த வெல்லம் வந்து. நான் ஏற்கனவே செஞ்சுருக்கேன், அதனால் இதை நான் வடிகட்டலை. இல்லைன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் நல்லா வடிகட்டிடுங்க. கல் மண்ணுன்னா இருக்கும், எடுத்துடலாம். இந்த பாகு காய்ச்சல்லாம் இருக்குது, நல்லா நுரைச்சி வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு டம்ளர்லேயோ இல்லை கிண்ணத்துலேயோ தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி விட்டீங்கன்னா இந்த மாதிரி எடுக்க வரும். உருட்டுறதுக்கு இப்படி உருட்டு பதம் தான் நம்ம எடுத்துக்கிடணும். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் மாதிரி நெய் விட்டுக்கலாம். நெய் இல்லைன்னா எண்ணெய், நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இதில் நெய் சேர்த்துருக்கேன். மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். இந்த பாகில் கட்டி இல்லாமல் மாவை கிண்டிடணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டிடணும். அவ்வளோதான், மாவு நல்லா சேர்த்தாச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நெழு நெழுன்னு இருக்கணும். கொஞ்சம் தான் தண்ணி மாதிரி வரணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்தீங்கன்னா சரியான பதமாக இருக்கும். இந்த மாதிரி பாக பக்குவமாக காய்ச்சி நம்ம செஞ்சிட்டோம்னா மாவு வந்து இந்த பனி அதிரசம் வந்து சாஃப்டாக இருக்கும், பொரிக்கும் போது விரியாது. ஒரு சில பேருக்கு வந்து உதிரி உதிரியாக எண்ணெயில் போடவும் வந்துடும், அந்த மாதிரிலாம் வராது. இந்த பாகில் தான் நம்ம மிஸ்டேக்ஸ் வந்து விடாமல் செஞ்சோம்னா கரெக்டாக வரும். ரொம்ப நேரம் அரிசியை ஊற வச்சிட்டோம்னா எண்ணெய் வந்து நிறைய குடிக்க ஆரம்பிச்சிடும் அதிரசம். அதனால் கரெக்டாக 2 மணி நேரம் ஊற வைக்கணும். இந்த பாகு வந்து எத்தனை உலக்கு நம்ம அரிசி எடுத்துருக்கணும் அதில் பாதி வந்து வெல்லம் சேர்த்து அந்த உருட்டு பதம் லேசாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி உருட்டு பதத்துக்கு வரவும் நம்ம மாவை போட்டு கிண்டிடணும். இப்போ இதை ஆறினதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பாக்ஸில் போட்டு டைட்டாக மூடி வச்சிடலாம். ஃப்ரிட்ஜிலெல்லாம் வைக்க வேணாம், வெளியிலேயே வச்சிடலாம். இந்த பாக்ஸில் போட்டு வச்சிருச்சு. மேலே எண்ணெய் ஊற்றிருக்கேன், இல்லை நெய்னாலும் ஊற்றிக்கலாம், எதுனாலும் சரி. ஏன்னா காஞ்சி போகாமல் இருக்கணும், அதுக்காக ஊற்றி வச்சுருக்கேன். நல்லா ஆறினதுக்கப்புறம் இதை மூடி போட்டு மூடிடலாம்.
இந்த மாவு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நாள் இல்லைன்னா ரெண்டு நாள் கழித்து நீங்கள் அதிரசம் சுட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நான் இதை செஞ்சு வச்சாச்சு, நாளைக்கு வந்து நம்ம செய்யலாம். நைட்டு சேர்த்து மூடி வச்சாச்சு, இப்போ காலையில் எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இந்த மாவு எடுத்து இப்போ அதிரசம் போட்டுடலாம். அதிரசத்துக்கு எண்ணெய் காய வைக்கிறதுக்கு வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும், ஹீட் வந்து ரொம்ப இருக்கக்கூடாது. ரெண்டு நாள் மூணு நாள் வச்சுருந்து நீங்கள் செய்யணுன்னா இந்த இதில் வந்து கைவிடாமல் ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்துடணும். அந்த ஸ்பூனுமே ஈரம் படாமல் இருக்கணும், கைவிடாமல் ஸ்பூன் வச்சு எடுத்துட்டு நல்லா திருப்பி மூடி வச்சிடணும். வெளியிலேயே வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் வைக்க வேணாம், வெளியிலேயே வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சின்னதாக தான் அதிரசம் பண்ண போகிறேன், அதுக்கு சின்னதாக ஒரு கோழி குண்டு அளவு எடுத்திருக்கேன். மாவை எடுத்து நல்லா உருட்டிக்கிடணும். கையில் இந்த மாதிரி தாள் வச்சுக்கோங்க, இல்லைனா இலை வச்சுக்கலாம். என்கிட்ட இலை இல்லைங்கிறதுனால பால் கவரை நான் வந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள், உள்ளங்கை வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே போதும். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இப்படி நடுவில் ஒரு ஹோல் போட்டு இதை எப்படியே திருப்பிட வேண்டியதுதான். ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் சுட்டால் தான் நல்லாயிருக்கும். அதிகமாக தீ இருந்ததுன்னா சட்டுன்னு போட்ட உடனே கருகிடும். நடுவில் ஹோல் போடாமலும் பண்ணுவாங்க. நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு வேக விட்டு எடுக்கணும். நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா அரிசியை நல்லா எண்ணெய் குடிச்சிரும். கரெக்டாக அந்த 2 மணி நேரம் மட்டும் ஊற விட்டு எடுத்தீங்கன்னா எண்ணெய் குடிக்காது. நீங்கள் எடுத்து வைக்கும்போது, பிளேட்டில் வைக்கும்போது தள்ளி தள்ளி வைக்கணும். ஒன்று மேலே ஒன்று படுற மாதிரி வச்சிங்கன்னா ஒட்டிக்கும். குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி போட்டு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த மாதிரி எண்ணெயில் போட்ட உடனேயும் பிரிஞ்சு போயிடும், அந்த மாதிரிலாம் மிஸ்டேக் வந்து பாகுல நம்ம மிஸ்டேக் விட்டால் தான் அந்த மாதிரி ஆகும். எண்ணெயும் நிறையா குடிக்கும், எல்லாமே அந்த பாகு கரெக்டாக நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக வந்துடும், இந்த ஷேப்பு எதுவுமே சேஞ்ச் ஆகாது. அதே மாதிரி நெருப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும், ரொம்ப ஓவர் ஹீட் ஆகிடுச்சுன்னா கருகிரும், அதனால் அந்த இதையும் பார்த்துக்கணும். இதை நான் வேறு பிளேட்டுக்கு எடுத்துடுறேன். அதே மாதிரி சாஃப்டாக இருக்காது, நம்ம பொறிச்ச உடனே சாப்பிட்டீங்கன்னா முறுமுறுன்னு இருக்கும். ஒரு நாள் விட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க, இல்லை காலையில் சுட்டுட்டு ஈவினிங் சாப்பிட்டீங்கன்னா நல்லா சாஃப்டாகிடும். எடுத்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு டப்பாவில் ஏர் டைட் பாக்ஸில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சூடாக வச்சிங்கன்னா அந்த எண்ணெய் வாசனை வந்துடும், அதனால் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க. இப்போ சுட்ட உடனே சாப்பிட்டிங்கன்னா மொறுமொறுனு தான் இருக்கும், ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் டைம் ஆக ஆக சாஃப்டாகிடும். பாகுப்பதம் வந்து 2 இது இருக்குது, நீங்கள் தண்ணி வச்சு அந்த தண்ணியில் வந்து இந்த பாகை ஊற்றுனீங்கன்னா எடுத்து கையில் எடுக்க வரும், அது ஒரு பதம் வரும். அடுத்து அந்த பாகை வந்து உருட்டுறதுக்கு வரும், டங்குன்னு இல்லை, லைட்டாக உருட்டுனீங்கன்னா லேசாக உருண்டு வரும். அந்த டைம்லேயும் நீங்கள் பாகு வந்து சேர்க்கலாம். அந்த 2 டைப் தான் இருக்குது, அதை விட நீங்கள் அதிகமாக எடுச்சுன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது அதிரசம். குதிரைவாளியில் மட்டும் கிடையாது, வரகு தெனை இது 2த்துலேயுமே செய்வாங்க அதிரசம். தனியாகவும் போட்டு செய்யலாம், நான் இன்னைக்கு பச்சரிசி மாவு சேர்ந்து தான் பண்ணியிருக்கேன். இவ்வளோ அதிரசம் வந்திருக்கு, 19 எண்ணெய் வந்திருக்கு. இந்த ஒரு வழக்கு தான் மாவு எடுத்து வச்சுருக்கேன், எதுவுமே பிரியலை, ஒன்றும் செய்யலை. இப்போதைக்கு நமக்கு மொறுமொறுன்னு இருக்கும், நேரம் ஆக ஆக தான் இது வந்து சாஃப்ட் ஆகும். இது ரெடிமேடு மாவு நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா 1/2 கிலோ 90 ரூபாய் 100 ரூபாய் இந்த மாதிரி வரும். நீங்கள் வீட்லேயே இதை ஈஸியாக செய்யலாம், ட்ரை பண்ணி பாருங்கள்.